அன்பான உறவுகளுக்கு அகிலத்தின் இனிய வணக்கம். இன்றைய நாளிலே இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் இருவருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தி, துயரமான செய்தி சற்று முன்னர் வெளியாக இருக்கின்றது. அடுத்து கச்சதீவில் மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது மற்றும் இலங்கை கடற்பரப்புகளில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுடைய படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்ததை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. போராட்டம் என்பதற்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தமும் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த விடயங்களை இன்று நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலில் இந்திய மீனவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதான ஒரு துயரமான செய்தி நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது. இந்த விடயத்தை தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது, நேற்று முன்தினம் அதாவது இந்திய கடற்பரப்பில் இருந்து இலங்கை கடற்பரப்பு நோக்கி அதாவது சர்வதேச கடல் எல்லையை கடந்து வந்திருப்பதாக கூறப்படக்கூடிய இந்திய மீனவர்கள் பலர் இலங்கையின் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலுக்கு அருகில் அதாவது கடற்படைக்கு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படை கச்சதீவுக்கு அருகிலும் சரி, குறிப்பாக இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய நெடுந்தீவு கடற்பகுதிக்கு அருகிலும் அடிக்கடி வந்து சென்று மீன்களை பிடித்து செல்வது வழக்கமாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, தரைப்பகுதியைப் போலல்லாது கடற்பகுதியில் எல்லைகளை சரியாக பிரித்துக் கொள்வது என்பதும் ஒரு சிரமமான காரியமாகத்தான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய ஜீவனோபாயத்திற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக விரட்டி சென்ற போது இலங்கை கடற்படையினருடைய பிடியில் இருந்து தப்பித்து செல்வதற்காக இந்த மீனவர்கள் படகுகளில் மிக வேகமாக பயணித்திருக்கின்றார்கள். அந்த வேளையில் இந்திய மீனவர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு மீன்பிடி படகு இலங்கை கடற்படை படகுடன் நேருக்கு நேராக மோதி வெடித்திருப்பதாகவும், வெடித்து விபத்துக்குள்ளானதில் அந்த படகில் இருந்தவர்களின் நிலை என்ன என்பது தொடர்பான விவரம் நேற்று வரை வெளியாகவில்லை. இன்று காலை முதல் இந்திய மீன்பிடித்துறை அமைச்சர் அதாவது இந்திய மீன்பிடித்துறை அமைச்சும் தமிழக அரசின் சார்பில் கடலோர காவற்படை அதிகாரிகளும் இலங்கையினுடைய கடற்படைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 4 மீனவர்கள் கடலுக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வரவில்லை, அதாவது தங்களுடைய நாட்டுக்கு தமிழகத்துக்கு வரவில்லை. இவர்களுடைய நிலை குறித்து எங்களுக்கு அறிய தாருங்கள் என அந்த ரீதியில் இலங்கை கடற்படையினர் தங்களுடைய கடற்படை படகுகள் மற்றும் கடற்படை கப்பலின் உதவியுடன் தொடர்ச்சியாக தேடுதல் நடத்தியதில் இன்றைய தினம் அதாவது இன்று மாலையில் 2 மீனவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டதான செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக தங்களுடைய ஜீவனோபாயத்துக்காக இங்கு இலங்கைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்ற ஒரு தீரமான செய்தி தற்போது அவர்களுடைய உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 மீனவர்களுடைய சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏனைய 2 மீனவர்கள், 4 பேர் பயணித்திருக்கலாம் என்ற நிலையில் ஏனைய 2 தேடி தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் தேடுதல் நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை கடற்படையினருடைய ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தங்களுடைய படகுகள் வெறுமனே அவர்களை கைது செய்வதற்காக விரட்டி சென்றதாகவும், ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே தப்பிப்பதற்காக அடிக்கடி மோதி தங்களுடைய படகில் மோதிவிட்டு தப்பிச் செல்வது வழமையாக இருக்கும், ஆனால் இம்முறை அவ்வாறு மோதிய ஒரு படகு வெடித்து சிதறியதால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி மற்றும் பல்வேறுபட்ட தனுஷ்கோடி கடற்கரை பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மீனவர்கள் சற்று முன்னர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின்படி இலங்கை கடற்படையினர் வேண்டுமென்றே மீனவர்களுடைய படகை மோதி மூழ்கடித்திருப்பதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் பலமுறை நடந்து பலர் படகுகள் சேதமடைந்தவுடன் தப்பியிருந்தாலும் இம்முறை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அளவுக்கு இது ஒரு துயரமான விடயமாக அமைந்திருக்கின்றது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்தியாவுடைய வெளிவிகார அமைச்சர் இலங்கைக்கு வந்து பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கின்றார். அதில் முக்கியமானது கச்சதீவில் தொடர்ச்சியாக உரிமை செலுத்துவது அல்லது கச்சதீவின் உரிமை யாருக்கு என்ற விடயமும் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே கச்சதீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தமிழகத்தில் பரவலாக எழுந்திருக்கின்றன. குறிப்பாக கச்சதீவு நோக்கி மிகப்பெரும் போராட்டத்தை தமிழக மீனவர்கள் நடத்துவது என்ற கோரிக்கையின்படி இன்றைய தினம் ராமேஸ்வரத்தில் இருந்து தங்களுடைய படகுகளில் கச்சதீவை நோக்கி வந்த படகுகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு இலங்கை அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை கடற்பகுதிக்குள் வந்த படகுகளை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகி விடுதலை செய்த போதும் அவர்களுடைய பெறுமதி வாய்ந்த கடற்கலங்களும் மீன்பிடி உபகரணங்களும் தடுத்து வைக்கப்பட்ட மீனவர்களிடமிருந்து கெப்பெட்டப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டன என்ற செய்திகள் வெளியாக இருந்தன. எனவே அவர்களின் ஜீவனோபாயமாக இருக்கக்கூடிய இந்த படகுகளை விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இந்த அத்துமீறலை செய்து வருகின்றது. அது மட்டுமல்ல, 1974 ஆண்டு ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு கச்சதீவு ஒரு முறையற்ற விதத்தில் வழங்கப்பட்டாலும்
இந்திய மீனவர்களுக்கு அந்த கச்சதீவுக்கு அருகில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு உரிமை வழங்கப்படும் என இலங்கை தெரிவித்த போதிலும் அதை அப்பட்டமாக மீறி வருகின்றது என தெரிவித்து மீண்டும் கச்சதீவில் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், அது கச்சதீவை மீள இந்திய மத்திய அரசு இலங்கையிடமிருந்து பெற்று தமிழக மீனவர்களுக்கு வழங்க வேண்டும், அல்லது கச்சதீவுக்கு அருகில் மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுவது மற்றும் கைது செய்யப்படுவது, அவர்களுடைய கடற்கலங்கள் சேதப்படுத்தப்படுவது போன்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே ஒருபுறம் மீனவர்களுடைய உயிரிழப்பு இலங்கை கடற்படையினர் அதற்கு ஒரு காரணம் கூறியிருக்கின்றார்கள், ஆனால் தமிழக மீனவர்கள் அதற்குரிய காரணத்தை வேறு மாதிரியாக கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இலங்கை இந்தியாவுக்கு இடையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வந்து சென்றதன் பின்னர் மிகப்பெரும் ஒரு நெருடலான நிலை நீடித்து வருகின்றது. குறிப்பாக இலங்கை தமிழர்கள் விடயத்தில் இந்திய அரசுக்கு இலங்கை அரசு கூறியிருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்குறுதியையும் சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால் இம்முறை ஜெனீவா அமர்வை இலங்கைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு அல்லது இலங்கையை பொறுப்பு குறை செய்வதற்கு இந்தியா பாரப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய தேசிய ரீதியிலான கட்சிகளும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய இலங்கை தமிழருக்கு ஆதரவான அலை முழுக்க முழுக்க இந்திய மத்திய அரசுக்கு எதிரான அலையாக மாறிவிடக் கூடாது என்றால் நிச்சயமாக இலங்கை தமிழர் விவகாரத்தில் ஒரு இறுக்கமான நடைமுறையை கைக்கொண்டு அல்லது ராஜதந்திர ரீதியிலான அழுத்தத்தை கொடுத்து இலங்கையை பணிய வைக்க வேண்டும், அல்லது இலங்கை தமிழர்களுக்கு ஒரு குறைந்தளவான அதிகார பரவலாக்கத்தையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இலங்கை இந்தியா இடையிலான முருகல் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க இந்த மீனவர்களுடைய உயிரிழப்பு மீன்பிடி படகுகளை கைது செய்திருக்கக்கூடிய விடயங்களானது மேலும் நிலைமையை சிக்கலாக்கி இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் தரையைப் போலல்லாது கடலில் சரியாக எல்லைகளை கணிக்க முடியாது அல்லது பிரித்து பார்க்க முடியாத இடத்தில் தங்களுடைய ஜீவனோபாயத்துக்காக வரக்கூடிய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எந்த வகையில் நியாயமானது என்பது போன்ற உங்களுடைய கருத்துக்களையும் அல்லது எல்லை மீறி வருபவர்களை கைது செய்துவிட்டு விடுவித்து விடலாம், ஆனால் அவர்களுடைய படகுகளை மோதுவது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவது போன்ற சம்பவங்களும் அண்மையில் அரங்கேறித்தான் இருக்கின்றன. இந்த விடயத்தை எவ்வாறு தமிழகமும் இந்திய அரசும் கை கொள்ளப் போகின்றன, அல்லது இந்தியா இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கப் போகின்றன என்பது போன்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கருத்து பகிர்வுகளில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களையும் தொகுத்து வழங்கக்கூடிய அரசியல் ஆய்வு பகுதி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்தூர். வணக்கம்.